அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கிரிட்டு 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 டும் டும் அப்படிங்கிற அந்த அந்த ஷார்ட்டான அந்த க்யூட்டான ஒரு கிளிப்பை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த தீபாவளி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளிப்பு வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது, கரெக்டாக. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கிராக்கர்ஸ், மெயினாக வந்து இந்த க்ரீன் கிராக்கர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த க்ரீன் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தீபாவளி மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டாசு வெடிப்போம், கரெக்டாக. ஸோ இந்த பட்டாசு வெடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நிறையா காற்று மாசுபாடு ஏற்படுது, மற்றும் சுற்றுப்புற சூழலுக்கு அது பாதிப்பு ஏற்படுது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ நிறைய மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கிற நிறைய மாநிலங்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஆமாம், காற்று மாசு அடையுது, பட்டாசு வந்து வெடிக்கிறதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம், அந்த மாதிரி நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து முழுமையாக வந்து தடை விதிக்கிறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கோங்க, அந்த டைமில் மட்டும் வெடிங்க, அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மற்றும் இதில் முக்கியமாக ஒரு வேர்டு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, க்ரீன் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அது என்ன க்ரீன் கிராக்கர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இந்த சிஎஸ்ஐஆர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அந்த சென்டர் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இந்தியாவில் இருக்குது. சிஎஸ்ஐஆரோட நேஷனல் என்விரான்மெண்டல் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் நீரின்னு சொல்லுவாங்க, NEERI, அந்த சிஎஸ்ஐஆரோட லேப் இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, க்ரீன் கிராக்கர்ஸ் அப்படிங்கிற ஒன்று தயாரித்தாங்க. இந்த க்ரீன் கிராக்கர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக வர அந்த கிராக்கர்ஸை விட, அந்த பட்டாசுகளை விட இது வந்து 30% வந்து காற்று மாசுபாடு வந்து 30% அதை விட இது கம்மியாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றும் அலுமினியம், பேரியம் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸை வந்து இது கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இதில் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. மற்றும் இந்த க்ரீன் கிராக்கர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் லோகோ வச்சுருந்தாங்க. அந்த க்ரீன் லோகோவை நீங்கள் பயன்படுத்தி எந்த பட்டாசில் இருக்கோ அந்த பட்டாசுக்கு தான் நாங்கள் அனுமதி வழங்குவோம் அப்படின்னும் கோர்ட் மற்றும் நிறைய ஸ்டேட் வந்து இந்தியாவில் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு பட்டாசில் ஒவ்வொரு கலர் வர்றதுக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காப்பர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ளூ கலர் வரும், பேரியம் யூஸ் பண்ணாங்கன்னா க்ரீன் கலர், இந்த மாதிரி ஒவ்வொரு கெமிக்கல் வந்து ஒவ்வொரு கலருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரீன் கிராக்கர்ஸ் மெயினாக இந்த சிஎஸ்ஐஆரோட அந்த NEERI அந்த லேப் பார்த்திங்க அப்படின்னா அதில் தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க, யாரெல்லாம் பர்மிஷன் வாங்குறாங்களோ அந்த நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீன் கிராக்கர்ஸை தயாரிக்க முடியும். ஸோ அந்த க்ரீன் கிராக்கர்ஸோட லோகோ பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டாசுகளில் இருக்கும். ஸோ அந்த க்ரீன் கிராக்கர்ஸ் அந்த 5 விஷயங்கள் நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த க்ரீன் கிராக்கர்ஸ் இந்த பட்டாசுகள் பார்த்திங்க அப்படின்னா 30% காற்று மாசுபாடை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த பட்டாசுகளை வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி இல்லை யாராவது தயாரிக்கணும் அப்படின்னா இந்த சிஎஸ்ஐஆரோட நீரி அந்த NEERI சொன்னோம் இல்லையா, அது கூட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அந்த பட்டாசுகளை அவங்க தயாரிக்கலாம். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பட்டாசுகளை பார்த்திங்கன்னா மெயினாக 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதாவது வந்து சேஃப் வாட்டர் ரிலீசர், அப்புறம் சாஃபல், அதாவது சேஃப் மினிமம் அலுமினியம், அதாவது அலுமினியம் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேஃப் தெர்மைட் கிராக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மைட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கறி பயன்படுத்தும் இல்லையா அந்த தெர்மைட், இதை வந்து கம்மியாக பயன்படுத்துகிறாங்க இல்லை அந்த அதை பயன்படுத்தலை அப்படின்னும் சொல்கிறாங்க. நாலாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, வழக்கமாக ஒரு பட்டாசு வெடிக்கும் போது 160 dB வரைக்கும் அந்த சவுண்டு இருக்கும், ஆனால் இந்த பட்டாசுகள் வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 110 இந்த மாதிரி அந்த டெசிபிளோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாலாவது விஷயம். ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கமாக பார்த்திங்கன்னா அந்த கிராக்கர்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த பேரியம் ஆகட்டும், மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காற்று மாசுபாடை ஏற்படுத்தும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அதை ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிறாங்க, இல்லை இதை வந்து பயன்படுத்தாமே அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 30% வந்து அது கம்மியாக இருக்குது, அதாவது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து அந்த பட்டாசில் வந்து ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சென்டர் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அதோட நீரி அப்படிங்கிற லேப் தயாரித்த க்ரீன் கிராக்கர்ஸ் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில். கிரிட்டு 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 டும் டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறொரு வீடியோவில் வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.